நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கரூரை அடுத்த வெங்கமேடு பகுதியை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமியை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் திடீரென காணாமல் போனார் இதையடுத்து சிறுமியை காணவில்லை என பெற்றோர்கள் கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் சிறுமியின் வீட்டருகே உள்ள கலைச்செல்வி மற்றும் குமுதவள்ளி ஆகியோர் வேலை வாங்கி தருவதாக திருப்பூர் அழைத்து சென்று அங்கு கல்பனா சாந்தனமேரி பிரதாப் சிவகுமார் மணி ஆகியோருடன் சேர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது தெரியவந்தது இதையடுத்து சிறுமியை மீட்ட போலீசார் கலைச்செல்வி குமுதவள்ளி கல்பனா சாந்தனமேரி பிரதாப் சிவகுமார் மணி ஆகிய ஏழு பேரையுமே போக்ச சட்டத்தின் கீழ் செய்தனர் இந்த வழக்கு கரூர் மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி சசிகலா இன்று சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய குற்றத்திற்காக கலைச்செல்வி குமுதவள்ளி கல்பனா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் சிவகுமார் என்போருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் வழங்கி தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் சாந்தனமேரி பிரதாப் ஆகியோர் மீது குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க